हेलो फ्रेंड्स इप्पो नम्म ओरु इम्पोर्टेंट प्रेस रिलीस तान पाक्क पोरोम वांग वीडियो कुल्ल पोगलाम இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம் அதாவது இனி குரூப் ஒன் எக்ஸாம் எழுத போகிறாங்கல்ல அந்த எக்ஸாம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினர்ஸ் வந்து எப்போ எக்ஸாம் எழுத போகிற டைம் வந்து எப்படின்னா 9:15 முன்னாடியே தேர்வு கூடத்தை வந்து சென்றடையணுமா. ரெண்டாவது பாயிண்டில் என்ன, அதுக்கு பிறகு வந்து போனீங்கன்னா அவங்க வந்து உள்ளே ஏற்ற மாட்டாங்களாம். அடுத்து ரெண்டாவது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளாக் வால் பாயிண்ட் பென், அதாவது பிளாக் பெண்ணை வச்சு தான் நம்ம வந்து ரவுண்ட் ஒர்க் பண்ணணுமா. மூணாவது பாயிண்டில் வந்து நம்மளுக்கு வந்து கைரேகை வந்து பதியதுக்கு ஒரு இடம் இருக்கான், அதில் வந்து கைரேகையை வந்து பதியணுமா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ ஆன்சர் எதுவும் தெரியாது அப்படின்னா, கொஷனுக்கு இப்போ நம்மளுக்கு அந்த ஆன்சர் தெரில அப்படின்னா இ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அதை வந்து சர்க்கிள் பண்ணணுமா. அதுக்கப்புறம் ஏபிசிடி அண்ட் இ அப்படி அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அஞ்சு ஆப்ஷன்லேயும் உள்ள எத்தனை வட்டங்களை வந்து நம்ம கருமை ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏக்கு தனி, பிக்கு தனி, சிக்கு தனி, டிக்கு தனி, இக்கு தனின்னு தனித்தனியாக நம்ம வந்து அந்த சர்க்கிளை வந்து போடணுமா. அதுக்குரிய அப்படி நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா -5 marks வந்து எடுத்துருவாங்களாம், -5 marks வந்து இது பண்ணிடுவாங்க. அதனால் எல்லாத்தையும் வந்து கவனமாக நம்ம வந்து சர்க்கிள் பண்ணணும். இந்த செயலை செய்வதற்கு மட்டுமே ஒவ்வொரு தேர்வருக்கும் தேர்வு நேரம் முடிவுற்ற பிறகு 15 நிமிடங்கள் வந்து கூடுதலாக வழங்கப்படுமா. அதாவது 1 மணிக்கு முடிது அப்படின்னா 1:15 வந்து செயல்பாட்டினை வந்து செய்து முடிக்கவும் விடைத்தாள்களை வந்து தேர்வு அறையை கண்காணிப்பு ஒப்படைக்கவும் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சுதன் வந்து சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்.